புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு இரவில் தூக்கம் வராதது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். தூக்கம் அப்படிங்கிறது என்ன? தூக்கம் அப்படிங்கிறது மரணத்துடைய ஒரு நிகழ்வாக கூட பார்க்கக்கூடிய நிறைய சமய நூல்கள் சொல்கிறதை பார்க்குறோம். நிறைய வீடுகளில் நாங்கள் பார்க்கலாம், காலையில் எழுந்த உடனே அந்த படுக்கையை சுற்றி ஓரமாக போட்டுருவோம், அந்த தொடமாட்டான், கேட்டாத மடி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. நாம் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வழக்கமான யோசனைகளை விடுத்து உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா அதோடைய இயற்கையான யோசனைகளை விடுத்து நம்மை நாம் அறியாமலேயே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை தியான நிலைக்கு தான் தூக்கம்னு பேர். யாரெல்லாம் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறத நம்ம உணர முடியும். யாருக்கெல்லாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்படுவதை பார்ப்போம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய உடலை விட்டு நம்முடைய புலனுறுப்புகள் செயல்படாமல் ஒரு 5-6 மணி நேரம் சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் உணராமல் ஆத்மாவோடு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் தூக்கம்னு பேர். இந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. நாம் பிறக்கப்பதற்கு முன்பு இருந்து இறந்து போகின்ற வரை நிறைய உறுப்புகள், குறிப்பாக ராஜ உறுப்புகள், உடலுடைய உறுப்புகள் வேலை செய்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், இந்த 5 உறுப்புகளும் பார்த்திங்கன்னா என்ன, நம்ம பிறப்பதற்கு முன்பே 3 மாதத்திலேயே இதய துடிப்பு வந்துடுறத பார்க்குறோம். அப்போ ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் மறைந்து போகின்ற வரை நமக்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறத பார்க்கும். அப்போ அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு எப்போ கிடைக்கிறது? இதற்காக நாம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் தூக்கம் அப்படிங்கிறது. தியானம்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா, தூக்கமும் ஒரு தியானம்தான். இன்றைக்கு யாரெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிறிது கூட உணராமல் ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் நம்மை மறந்து, நம்முடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய சோர்வை மறந்து நாம் நினைவின்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் தூக்கம்னு பேர். எல்லாம் நினைக்கிறோம் கண்ணை மூடுறோம், அப்படியே தூங்குறோம், அப்படியே எழுந்துக்கிறோம், இது ஒரு சாதாரண நிகழ்வு, கிடையவே கிடையாது. தூக்கத்தை விட சிறப்பான ஒரு தியானம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். தூக்கமும் ஒரு தியானம் தான் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு உண்மை. நினைவற்று இருந்தாலும் கூட உறுப்புகள் தம்மைத்தாமே சுத்திகரித்து கொள்வதற்கு நாம் வழங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் தூக்கம். தூங்கும்போது நம்ம உடம்பில் என்ன நடக்குது? நம்முடைய உடலுடைய உறுப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே சுத்திகரித்து கொள்வதற்கும் அதே நேரத்தில் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்குவதற்கும் தம்மைத்தாமே தயார்படுத்தி கொள்வதை நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மூளை, சிறுமூளை கீழே முதுகு தண்டுவடம், அந்த தண்டுவடத்தில் நிறைய திரவங்கள் இருக்கிறத பார்க்குறோம். செரிப்ரோ ஸ்பைனல் லிக்விடுன்னு சொல்லுவோம். இந்த திரவங்களின் மூலமாக தான் மூளை அனுப்பக்கூடிய தகவல் சிறுமூளை வழியாக திரவங்களுக்குள் வந்து முதுகு தண்டிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய நரம்புகள் அந்த தகவல்களை எடுத்து உடல் முழுவதும் நமக்கு வேலை செய்ய வைக்கிறது. இந்த திரவத்துடைய முக்கியமான வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நாம் தூங்கும்போது மூளைக்கு சென்று மூளையை சுத்திகரிப்பதற்கான மிகப்பெரிய வேலையை இது செய்கிறது. இதை வந்து இன்றைக்கு ரொம்ப அழகாக ஒரு எம்ஆர்ஐ மூலமாக கிளினிக்கலாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. தூங்கும்போது எம்ஆர்ஐ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த திரவங்கள் உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணுதுன்னு இன்றைக்கி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூளை தூங்குகின்ற நேரத்தில் மூளையை சுத்திகரிப்பு செய்வதற்கான வேலை நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு இரவு தூக்கத்தை நாம் கெடுத்து கொள்ளும்போது ஒவ்வொரு மணி நேரம், நான் சொன்ன ஒவ்வொரு மணி நேரம் நம்முடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே வரும்போது அந்த உறுப்புகளுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட குறைகள் ஏற்பட்டு அந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சுலபமாக சொல்லணுன்னா 10-11 மணி வரை நம்முடைய கணையம் வேலை செய்யக்கூடிய சுத்திகரிப்பு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. யாரெல்லாம் 10 மணிக்கு குறைவாக அல்லது 11 மணி வரையிலும் தூங்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கணைய பாதிப்பு, சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்.
இன்னைக்கு உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க 10 ல இருந்து 11 10:30 மணிக்கு சாப்பிறது 10:30க்கு சாப்பிறது 11 மணிக்கு சாப்பிற பழக்கம் இருக்கவங்க எல்லாருக்குமே சர்க்கரை நோய் இருக்குறது நம்ம பார்க்க முடியும் இன்னும் தூக்கம் சம்பந்தப்பட்ட நிறைய புதிர்கள் விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நாளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்